Hello friends, all of you, kind welcome to all to see this video. It's been long time after I came to my YouTube channel to share my experience of these 2 months, in the last 2 months what I have got. That's what I'm gonna share in this video. So for this 2 months, in the last 2 months, pathinga appo na so nariya information, nariya calls, nariya message, nariya mails, nariya people to irundhu vandhuche. So அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ யாரெல்லாம் என்னால் இங்கிலீஷ் பேசவே முடியாது, என்னால் கற்றுக்கவே முடியாது நம்புகிறீங்களோ, அவங்களுக்கான வீடியோ இது கிடையவே கிடையாது. என்னால் முடியும், உன்னால் முடிஞ்சால் என்னாலே முடியுந்தா அப்படின்னு யாரெல்லாம் 100% கன்விக்ஷன் அண்ட் ஃபெய்த்தோடு இருக்கீங்களோ, அவங்களுக்கான வீடியோ மட்டும்தான் இது. யாரெல்லாம் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோ பார்க்காதீங்க. பிகாஸ் உங்களுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ண வைக்கல, ஓகேங்களா? நீங்கள் just do the thing that you like, okay, in your life. Just enjoy your life. But இதெல்லாம் இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும், என்னாலேயும் முடியும், என்னாலேயும் சாதிக்க முடியும், என்னாலேயும் முடியும். ஏன் முடியும் முடியுங்கிற வார்த்தையை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முடியாதுங்கிற எண்ணம் உனக்குள்ளே வந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் உன்னாலேயும் முடியும், என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா உன்னாலேயும் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை உனக்குள்ளே கொண்டு வா. அப்போ தான் உன்னால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் இல்லைனா ஒரு 3 நாள், மேக்ஸிமம் 1 வாரம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த 1 வாரத்தில் நடக்கக்கூடிய இன்சிடெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளை அசையமாக ஃபீல் பண்ண வைக்க நம்ம செல்ஃபை. எக்ஸாம்பிள், நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம 1 வாரம் இல்லைனா 1 மாதம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளால் பேச முடியல அப்படின்னா, நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்மளே இழக்கிறோம், ஓகேங்களா? நீங்கள் எப்போ அந்த ப்ராக்டிஸ் செஷனை ஃபுல்லாக முடிக்கிறீங்களோ, கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ப்ராக்டிஸ் செஷன், அந்த 1-6 மாதம் இல்லை அந்த 1 வருஷம் ப்ராக்டிஸ் செஷனை முடிச்சுட்டு, அந்த 1 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் உங்களை ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையிலே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. ஆஸ் அ பர்சன் யூ டுக் த சேலஞ்ச் டு கம்ப்ளீட் யுவர் லைஃப். இஃப் யூ டேக் எனி சேலஞ்ச் தட் யூ குடின் கம்ப்ளீட், இட்ஸ் நாட் சேலஞ்ச், யூ கேவ் அப் த யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். தோத்துட்டோம் அப்படின்னா தோல்வியை ஒத்துக்கோங்க. இது வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளை மேலும் மேலும் உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம், ஓகேவா? இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட பேசணும். சூழ்நிலையில் காரணம் சொல்கிறீங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் எந்த ஒரு தருணத்துலையும் மேலே வர முடியாதான்னு நான் நினைக்கிறேன். சூழ்நிலையில் தயவு செஞ்சு காரணமே சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன சென்டென்ஸ் பார்க்கலாம், இதே வீடியோஸ் பார்க்கலாம் இங்கிலீஷில். ஐ எம் நாட் டெல்லிங் யூ டு சி தோஸ் திங்ஸ் இன் தமிழ், ஓகே? தேர் ஆர் சோ மெனி வீடியோஸ் இன் தமிழ், பட் ஐ எம் டெல்லிங் யூ டு வாட்ச் இங்கிலீஷ் மூவிஸ், இங்கிலீஷ் கார்ட்டூன் அண்ட் ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங். திஸ் ஆல் வுட் பி எனர்ஜெட்டிக்லி இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், ஓகேங்களா? உங்களுடைய எஜிலிட்டி ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் வுட் பி என்ஹான்ஸ்ட் ஆஃப்டர் சீங் சோ மெனி வீடியோஸ் லைக் தட் கடை ஷேட் பிஃபோர், ஓகேங்களா? நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். நமக்கு என்ன அப்படின்னா, இங்கிலீஷை ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டாக நினைக்கிறோம். வை வி ஆர் திங்கிங் திஸ் இஸ் சப்ஜெக்ட், ஓகேங்களா? சப்ஜெக்ட்லாம் கிடையவே கிடையாது. ஒரு லாங்குவேஜ், நம்ம இப்போ ஒரு கன்னடா போகிறோம், இல்லை எக்ஸாம்பிள் கர்நாடகா போகிறோம், கன்னடா எதுக்கு போகணும், கர்நாடகா, கேரளா, மலையாளம், எங்கே போனாலும் சரிங்க, நம்ம அந்த லாங்குவேஜ் கற்றுக்குறோம். ஆனால் இங்கிலீஷ்னு வரும்போது மட்டும் ஜஸ்ட்டாக கிராமர் போகிறோம். ஒரு டிப்ஸ் இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, டெய்லியும் உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. காலையிலேருந்து நீங்கள் ஈவினிங் வரையில் என்ன பார்த்தீங்களோ, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ்க்கு பிசைட்ஸாக நம்ம சொல்லணும் பண்ணணும். நீங்கள் டெய்லியும் இங்கிலீஷ் கற்றுக்குறீங்கன்னு ஏதோ ஒரு கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, இங்கெல்லாம் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறீங்க, அது பக்கத்தில் இந்த ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு காலையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது உங்கள் மொபைல்கிட்ட பேசுங்க, ஓகேங்களா? இது ஒரு விதமான ப்ராக்டிஸ். நான் ரைட் நவ் இந்த வீடியோ நான் எதுக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் கேமரா முன்னாடி பேச முடியுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நானே டெஸ்ட் பண்ணுறதாக பேசிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ நான் வந்து சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஏன்னா சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணும்போது நிறைய ஃபீட்பேக் வரும், நமக்கு வந்து கெட்டது தேவையே இல்லை. யாரெல்லாம் நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க, நான் கெட்ட விஷயங்கள் கூட சில டைம் நம்மளை என்ன பண்ணோம், இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, நான் இங்கிலீஷ் பேசுறது தப்பாக பேசுகிறேன், இல்லை நீ இந்த இடத்துல நீ வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த ஃபீட்பேக்கை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள், அவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது, உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க.
காலையிலேருந்து ஈவினிங் வரையும் நீங்கள் என்ன பண்ணீங்களோ உங்கள் மொபைல்கிட்ட பேச ஆரம்பிங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக் தட் ஐ ஹாவ் டு ஷேர் வித் யூ. நான் பார்த்தீங்க அப்புடின்னா சில அப்ளிகேஷனில் நிறையா பீப்புள்கிட்ட பேசி பழகிறது முன்னாடி கண்ணாடிக்கிட்ட தான் பேசி பழகினேன். ஓகேங்களா, ஒரு வருஷமாக கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறமேட்டு வார்த்தையை வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. அப்புறமேட்டுக்கு மிரர்கிட்ட நின்று நின்று பேச ஆரம்பித்தேன். அப்புறம் தனியாக பேச ஆரம்பிச்சிட்டேன், பைத்திய மாதிரி தனியாக பேச ஆரம்பித்தேன். திஸ் இஸ் த வே தட் ஐ பீன் த்ரூ இன் மை லைஃப் டு லேர்ன் திஸ் லாங்குவேஜ். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் திஸ் லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் தோஸ் லாங்குவேஜ் வித் யுவர் மொபைல் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், மை ஃப்ரெண்ட் கால் மீ. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ இன் நியூ டிப்ஸ் ஃபார் யூ டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். பை பை, சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.